காஷ்மீர் வாசம் மாறாத தால் ஏரி. பனிலிங்கமா ஈசன் அருள் பாலிக்கிற அமர்நாத் குகை கோவில். அந்த ஊரோட அடையாளமா இருக்கிற கீர்பவானி கோவில், சங்கராச்சாரியா கோவில். ஏசியாவிலேயே ரொம்ப உயரமா இருக்கிற கொண்டோலா ரைடு அண்ட் ஸ்னோ கேம்ஸ். அப்புறம் சோன்மார்க் 0 பாயிண்ட், ஜோஜிலா பாஸ், கட்ரா வைஷ்ணவி தேவி தரிசனம்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுக்கிட்டு கிளம்புனதுதான் நம்மளோட அமர்நாத் வைஷ்ணவி தேவி டூர். இப்போ இங்கிருந்து காஷ்மீர் பக்கம் போறோம்னா நம்ம ஊர் மாதிரி டுர்ன்னு ஒரு வண்டி எடுத்தோமா, ஆன் டைமுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம போனோமா, அமரக்கலம் பண்ணோமா அப்படின்னு எல்லாம் வர முடியாது. 3500 கிலோமீட்டர் லாங் டிஸ்டன்ஸான ஒரு டிராவலிங்ல அப்போ 15 நாளைக்கு ஒரு மிகப்பெரிய டூர்ன்னு பிளான் பண்ணியாச்சு. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு ஸ்கெடியூல் போட்டோம்னா அது இஷ்டத்துக்கு அது ஒரு மாதிரி ஸ்கெடியூல தான் நடந்துச்சு. இந்த டூர் கூட அதே மாதிரி தான். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது அப்படின்னு ரோஜா பட பாட்டு பாடிக்கிட்டே சில்லுன்னு சுத்தி நாம போட்ட வீடியோவை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் கூப்பிட்டிருந்தாங்க. அதுல நம்ம இந்திய நாட்டோட கடைக்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நாகம்மாளம்மா, கீதா விஜயமோகனம்மா, சென்னையிலிருந்து ராமநாதன் சார், சுந்தரி மேடம், அப்புறம் ரேணுகா மேடம், விழுப்புரத்திலிருந்து கவிதாக்கா, கோயம்புத்தூர்லேருந்து பேபி அக்கா, திருப்பூர்லேருந்து காந்திமதி அக்கா, தனசெல்வி அக்கா, ஜோதிலட்சுமி அக்கா, மேகலாக்கா, சாவித்திரி அக்கா, கோகிலாக்கா, தனலட்சுமி அக்கா, நித்யானந்தி அக்கா, கனிமொழி அக்கா, அதுக்கப்புறம் அவினாசியிலிருந்து கண்ணன் சார், சிவகுமார் சார், தனசேகர் சார், திருப்பூர் மார்க்கெட்லேருந்து பேபி அம்மா, சாந்தி அம்மா, அன்னக்கிளி அக்கான்னு கிட்டத்தட்ட ஒரு 20 பேரோட ட்ரெயினில் ஏறி கிளம்பினோம். எல்லாருமே ஜூலை 5ஆம் தேதி சென்னை சென்ட்ரலுக்கு வந்து அங்கேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறியாச்சு. அப்படியே ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்மூத்தாக தான் ஆரம்பிச்சுது இந்த ட்ராவலிங். ரைட்டு, அந்த வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புதுசாக ஃப்ரெண்ட்ஸாக அறிமுகம் ஆகிட்டாங்க. வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த கதை இந்த கதைன்னு ஒரு வழியாக எல்லா கதையும் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். என்னடா போகுது போகுது, ஆனால் ஆந்திராவை கூட தாண்டலையே அப்படின்னு பார்த்தா ட்ரெயினை டைவெர்ட் பண்ணிட்டாங்க. அநியாயத்துக்கு ரைட் டைமாக போகிற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட செம்ம டிலே ஆகிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. அடுத்த நாள் ஜூலை 6ஆம் தேதி ட்ராக் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ட்ரெயினை டைவெர்ட் பண்ணிட்டாங்க. ஆந்திராவுக்குள்ளேயே மாற்றி நிறுத்தி செம்ம டிலே பண்ணிட்டாங்க. 1-2 மணி நேரம்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 17 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. ஜூலை 7ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு போய் சேர வேண்டிய ட்ரெயின் ராத்திரி 11:30 மணிக்கு தான் போய் சேர்ந்துச்சு. ஏசி ட்ரெயின்லையே நொந்து வெந்து நூடுல்ஸ் ஆகி அங்கே போய் இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. சப்பா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன, அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான்னு சொல்லிட்டு எல்லாருமே டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் போகிறதுக்காக ஃப்ளைட் போட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியாக டெல்லி ஏர்போர்ட் போயிட்டு காலையில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் ஏறி அமிர்தசரஸ் வந்தாச்சு. நம்ம ஊர்ல இருந்து ஃப்ளைட்ல வந்தவங்களோ இன்னொரு ஃப்ளைட்ல நாம அமிர்தசரஸ் வர்ற டைம்லயே வந்து சேர்ந்தாங்க. இதுல சேலத்துல இருந்து சிவமுருகன் சார், கலைச்செல்வி மேடம், சென்னையில இருந்து மோகன் சார், விஜயவர்தினி மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து வினோத் சார், பத்மாவதி மேடம், அப்புறம் அவங்களோட பையன் தருண், ஈரோட்ல இருந்து மனோகரன் சார், மாலதி மேடம், அப்புறம் தயாளன் சார், மோகனாம்பாள் மேடம், இவங்க எல்லாரும் வந்து நம்ம டீம்ல ஒன்னாயிட்டாங்க. அம்ரிஸ்டரில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோல்டன் டெம்பிள் விசிட் பண்ணோம். 1504வது வருஷம் கட்ட ஆரம்பித்து 1600ல் தான் இந்த பொற்கோவிலை கட்டி முடிச்சிருக்காங்க. அழகான குளத்துக்கு நடுவில் தங்கமாக ஜொலிக்குது இந்த பொற்கோவில். இந்த கோவிலுக்குள்ள சீக்கியர்களோட புனித நூலில் சொல்லப்படுற ஆதி கிரந்தம் வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்துட்டு பிரார்த்தனையும் பண்ணிட்டு வந்தோம். அப்படியே அங்கிருந்து வெளியில் வந்தோம்னாலே ஜாலியன் வாலாபாக் பார்க்க முடியும். நாம் ஸ்கூல் புக்கில் கூட வரலாறுல படிச்சிருப்போம்ல, அதே தான். 1919வது வருஷம் பிரேயர் பண்றதுக்காக இந்த ஜாலியன் வாலாபாக் மைதானத்துல கூட்டமா கூடின மக்கள் எல்லாரையும் சுட்டுக் கொள்றதுக்காக ஆர்டர் போட்டான் ராணுவ ஜெனரல் இருந்த வெள்ளக்காரன் டயர். உடனே பிரிட்டிஷ் போலீஸ் சுட்டதில் 379 பேர் அந்த இடத்துலையே பரிதாபமாக செத்துருக்காங்க. 1337 பேர் பயங்கரமாக படுகாயமும் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சுவத்தில் இருக்கிற குண்டு காயங்கள் கூட பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மோசமான சம்பவத்தை இவங்க பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு அந்த வெள்ளக்காரங்க மேலே நமக்கு கூட ஒரு கோபம் வரத்தான் செய்யும். இத்தனை பேர் அநியாயமாக செத்து போன இந்த இடத்த பார்த்ததோ நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு இனம் புரியாத சோகம் ஒட்டிக்கிட தான் செய்யுது. இந்த சம்பவம் நடந்த 21 வருஷத்துக்கு அப்புறம் கொடூர வெள்ளக்காரன் ஜெனரல் டயரை
உத்தம் சிங் அப்படிங்கிறவர் லண்டன்ல போய் சுட்டு கொண்டுட்டாரு அப்படிங்கிறதையும் நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்படியே கிளம்பி லஞ்சு சாப்பிட்டு வாகா பார்டர் போகலான்னு பார்த்தா டைம் ரொம்ப ஆயிடுச்சு, சாப்பிடாமையே கிளம்ப வேண்டியதா போச்சு. பிஸ்கட்டும் ஜூஸும் வாங்கிட்டு கிளம்பி வாகா பார்டருக்கு வந்தா செம்ம கொண்டாட்டமான ஒரு இடமா இருக்கு அப்படிங்கிறது 100% கரெக்ட் அப்படின்னு நீங்க கூட சொல்வீங்க. பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் ரெண்டு நாட்டு மிலிட்ரிக்காரங்களும் போட்டி போட்டுக்கிட்டு மார்ச்சிங்கில் வந்து கொடி இறக்கிறத பார்க்கறதுக்காகவே தினமும் இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகிறாங்க. வர்ற எல்லாருக்கும் உட்காரதுக்காக கேலரியெல்லாம் போட்டிருக்காங்க. பல மாநிலத்துக்காரங்களும் செம்ம ஜாலியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சூப்பராக ஃபன் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம டீமில் வந்தவங்களும் மட்டும் சும்மாவா அப்படியே ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே அங்கே நடந்த அந்த ரீட்ரீட் செரிமனி எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரசிக்க செஞ்சாங்க. உண்மையிலேயே செம்ம செலிப்ரேஷனான ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸ். மொழி இனம் இதெல்லாத்தையுமே தாண்டி இந்தியா அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நாம் எல்லாருமே அண்ணன் தம்பிப்பா அப்படின்னு கொண்டாடுறத பார்க்க முடியும். திரும்ப வந்து அமிர்தசர் ட்ரெயினில் ஏறி நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோன்னா இமயமலை அடிவாரமாக இருக்கக்கூடிய கட்ரா நகரத்துக்கு வந்தாச்சு. அங்கே அவசர அவசரமாக ரெடியாகி அரேஞ்ச் பண்ணியிருக்கிற டெம்போ ட்ராவல்ஸ் வேனில் ஏறி காஷ்மீர் தலைநகரம்னு சொல்லப்படுற ஸ்ரீநகருக்கு போகிறதா நெக்ஸ்ட் பிளானு. ஸோ ரெண்டு டெம்போ ட்ராவல்ஸில் காஷ்மீர் மலை பயணம். பழைய காலம் மாதிரி ஏதாவது ரோடெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம், அப்படிலாம் கிடையாது. நாலு வழிச்சாலை செம ஜோராக போட்டிருக்காங்க. அப்படியே மிதந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுறதா ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது. கட்ராவிலிருந்து 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பனிகள்ங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். இங்கேருந்து ஸ்ரீநகருக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஒரு ட்ரெயின் போகுது, அதில் ஏறி போகலான்ட்டும் பிளான் எல்லாம் பண்ணோம். அந்த ட்ரெயின் ஏராளமாக மலை சுரங்கங்கள்லாம் இருக்குது, அதுக்குள்ளேயெல்லாம் பூந்து போகும்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு பனிகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நின்னாச்சு. காஷ்மீர் வேலியில் ஓடக்கூடிய இந்த ட்ரெயின் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்ட்டு மனசுக்குள்ளே ஏகபோகமாக கற்பனைகளெல்லாம் வந்துச்சு. அப்புறம் என்ன, பீர்பாஞ்சல் மலைத்தொடரில் 11.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு டனல் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார ட்ரெயினில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு தான் மனசுக்குள்ளே மறுபடியும் ஒரு கற்பனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வந்துச்சு பாருங்கள் அந்த காஷ்மீர் வேலி ட்ரெயின், செம்ம கூட்டமாக இருந்தது, கால் வைக்கிறதுக்கு கூட இடமில்லை. பனிகள் ரயில்வே ஸ்டேஷனில் ஆரம்பித்த இந்த திண்டாட்டம் ஸ்ரீநகர் வரைக்கும் ட்ரெயின் ஃபுல்லாக அந்த கூட்டத்துக்குள்ளே தலைநகரம் ஸ்ரீநகருக்கு வந்து இறங்கிட்டு எங்கடா ஐஸ், எங்கடா சில்னஸ்னு தேட வேண்டியதா போச்சு. வை பிகாஸ் காஷ்மீர் செம்ம ஹாட்டா இருந்துச்சு மச்சி. அப்புறம் புது வெள்ளை மழை இங்கே பொழிக்கின்றதுன்னு பாட்டெல்லாம் பாடணுன்னு ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து மனசுக்குள்ளே மட்டும் பாடிட்டு வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடின்னு பாட்டு பாட வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஸ்ரீநகரில் ஒரு ரூமுக்கு வந்துட்டு ஸ்டே பண்ணோம். அப்புறம் சந்தன் சிங் சேலத்துலேருந்து வந்த சந்திரா மேடமும் ஈரோட்டிலேருந்து வந்த ஸ்வர்ண மீனா மேடமும் ஸ்ரீநகரில் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் July 11 காலையில் குல்மார்க் போகிறதுக்காக கிளம்பினோம். போகிற வழியெல்லாம் வால்நட் செடிகள் சூப்பராக வளர்ந்துருக்கு. பராக்கு பார்த்துட்டே போனோன்னா ஸ்ரீநகர் ஹீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரியா அப்படியே கூலாக மாறுறதுக்கு ஆரம்பிக்குது. குல்மார்க் மலைச்சாரில் குழுகுழு காற்று வீச ஆரம்பிக்க வழியெல்லாம் அந்த எல்லோ கலர்லேயும் பர்பிள் கலர்லேயும் பூ பூவாக பூத்துக்குறுங்கிற மலைகள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்புறம் இந்த பூக்கள் எல்லாமே பூத்துக்குறுங்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு பேர் குல்மார்க் அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ வின்டரில் இந்த குல்மார்க் முழுக்க முழுக்க வெள்ளை பனி மலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஜூலை மாதம் அப்படிங்கிறதுனால ஸ்னோ எல்லாம் கரைஞ்சி போயிட்டு பூக்கள் எல்லாம் பூத்துருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வந்து கொண்டோலா அப்படிங்கிற அந்த ரைடு போகிறதுக்காக பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஏற்கனவே நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். சரி, உள்ளே போனால் லைன் எல்லாத்தையுமே தாண்டி கொண்டோலாவில் நம்மளை ஏற்றி விடுறாங்க. 6 பேர் போகிற அளவுக்கு இருக்கிற இந்த ரோப் கார் கேபின் தான் கொண்டோலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஏறி உட்காந்தோன்னா ரோப்பில் அப்படியே தொங்கிட்டு மெதுமெதுவாக மலையேறுது. ஏசியாவிலேயே இதுதான் ரொம்ப ஹெயிட்டான கேபிள் கார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3900 மீட்டர் உயரம், அதாவது தெளிவாக சொல்ல போனால் 12,900 அடி உயரம் அப்படிங்கிறதான் மனசில் வச்சுக்கணும். இதில் அப்படியே ஃபஸ்ட் பேஸ் சொல்லக்கூடிய பிளேஸ் அப்படின்னா அது வந்து கொங்தூரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 9,000 அடி உயரத்தில் இருக்குது. இங்கே இறங்கி நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் பேஸ்க்கு மாறணும். செகண்ட் பேஸோட அந்த உச்சி தான் அபர்வத் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடம் தான் 3,900 மீட்டர் உயரம், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி 12,900 அடி உசரத்தில் இது இருக்குது. நம்ம போன சீசனில் ஃபஸ்ட்டு பேஸில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுலேயும் ஸ்னோ கிடையாது.
அது செகண்ட் பேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டு நடந்து போனதாக ஐஸ் கட்டியே பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அங்கே போனோம், பார்த்துட்டோம். அப்புறம் என்ன, காஷ்மீரில் ரெண்டு நாளாக அடித்த வகையில் காஞ்சி போய் கிடந்த நமக்கு ஐஸில் பார்த்ததும் ஏ சூப்பரியா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமாக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இறங்கி உக்காந்து நின்று அள்ளி வீசி விளையாடுறது மட்டும் இல்லாமல் உருண்டு அப்படியே அலப்பறம் பண்ணிட்டோன்னா அது உண்மைக்குமே வாயால் சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது தவிர இங்கே இருக்கக்கூடிய ஸ்கீயிங், ஸ்லெட்ஜிங் இது மாதிரியான விளையாட்டுக்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேயும் விளையாடிட்டு டைம் போனதே தெரியாமல் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி, இருட்டாகிறதுக்குள்ளே திரும்ப நம்ம ஸ்ரீநகர் வந்துட்டு ரூமில் தங்கிட்டோம். இங்கே காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு மேலே டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது, நிறுத்திடுறாங்க. நாமளே குல்மார்க்லேருந்து லேட்டாக கிளம்புறதுனால நிறுத்திட்டாங்க. அப்புறம் ரூம் புக்கிங் எல்லாம் காமிச்சிட்டு சொல்லிட்டு வந்தோம். ஸ்ரீநகரில் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் அமர்நாத் யாத்திரை போகிறதுக்கு அடிவார பகுதியாக இருக்கிற பால்டால் அப்படிங்கிற இடத்துக்கு கிளம்பினோம். காலையில் கிளம்பி போகிற வழியில் கீர் பவானி மாதா கோவிலுக்கு போனோம். ரம்மியமாக சினார் மரங்களுக்கு மத்தியில் இந்த கீர் பவானி கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற இயற்கை நீரூற்று மேலே தான் கீர் பவானி கோவிலை கட்டியிருக்காங்க. காஷ்மீர் வரலாறு பற்றி சொல்லக்கூடிய நூலான ராஜ் தரங்கிணி அப்படிங்கிற நூலில் இந்த கோவிலை பற்றி பல விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவிலில் மகாரஜன்யா தேவி அருள் பாலிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நீரூற்று அப்பப்போ ப்ளூ பிங்க் க்ரீன்னு நிறம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கேட்குறக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ காஷ்மீர் பண்டிட்டுகளோட குலதெய்வமாக கருதப்படுற இந்த கோவில் நீரூற்று கருப்பு நிறத்தில் மாறினா பெருசாக ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கிறதாவோ அந்த ஏரியா மக்கள் நம்புகிறாங்க. இந்த ஊர் மக்கள் பவானி தேவிக்கு அரிசி, பால் இது மாதிரி எல்லா விதமான பொருட்களையும் சேர்த்து கீர் அப்படிங்கிற ஒரு இனிப்பு பாயசத்தை படையல் வச்சு சாமி கும்பிட்றாங்க. இதை அந்த நீரூற்றுலையும் ஊற்றி சாமி கும்பிட்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். நாங்களும் ரம்யமாக இருக்கிற இந்த பவானி தேவியை கும்பிட்டுட்டு அங்கே அவங்க பிரசாதமாக கொடுத்த அந்த கீர் சாப்பிட்டு வந்தோம். நம்ம மக்களும் அங்கங்கே செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக சந்தோஷமாக வந்தாங்க. சரி, அங்கிருந்து கிளம்பி அப்படியே சோன்மார்க் பள்ளத்தாக்குக்கு ஒரு பயணம். வழியெல்லாம் அமர்நாத் யாத்திரிகர்களுக்காகவே இராணுவ வீரர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய வண்டிகளை கான்வாய் போட்டுட்டு பத்திரமா அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பிரைவேட் வண்டி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுட்டாங்க. நாமளும் என்ன பண்ணோம், சோன்மார்க் மலைகளையும் அந்த பள்ளத்தாக்கையும் ரசனை பண்ணிக்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு சோன்மார்க் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சோன்மார்க் பார்க்கிங்லேருந்து ஜீப் வாடகைக்கு எடுத்துட்டு 0 பாயிண்ட்டுக்கு போனோம். மலையாக சரிஞ்சு கிடக்கிற ஐஸில் ஸ்னோ பைக்குகள் அப்படியே சிட்டாக பறக்குது. அதில் நம்ம மக்களும் ஸ்னோ பைக்கிலலாம் ஏறிட்டு ரைடெல்லாம் பண்ணாங்க. என்ன ஸ்பீடுங்கிறீங்க, வேறு லெவல். அப்படி சும்மா மின்னல் மாதிரி சும்மா சரக்குன்னு போகுது, சரக்குன்னு வருது, வேறு லெவல் செலிப்ரேஷனாக இருந்துச்சு. ஆத்தாடி இது தாண்டா காஷ்மீரோட ஸ்னோ ரைடு அப்படின்னு சொல்லாமல் சொல்ல வச்சுட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ 0 பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா ஸ்னோ பைக்கில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு நீங்களும் மறந்துடாதீங்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஏரியாவோட சில்னஸுக்கு ஒரு டீ இல்லைனா காஷ்மீர் காவான்னு சொல்கிற ஒரு நேச்சுரல் டீ அங்கே கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடித்தோன்னா சூப்பர் இல்லை, இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வச்சுது. 0 பாயிண்ட்லேருந்து கிளம்பி ஜோஜிலா பஸ் வழியாக ரோட்டில் ஜீப் ட்ராவலிங் இருக்குது. ஸோ காஷ்மீர்லேருந்து லே லடாக் போகிற ரோடு தான் இந்த ரோடு. ஸோ இந்த ஜோஜிலா பஸ் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே உயரமான ஆபத்தான சாலைகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. 11,700 அடி ஒசரத்தில் இந்த ஜோஜிலா பஸ் ரோடு இருக்குது. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஜீப் காரங்க ஓட்டுற ஓட்டில் டப்பா அப்படியே டான்ஸ் ஆடிடும் அவ்வளோ ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக அவங்களும் அந்த ஜீப்பை வந்துட்டு பறக்க விடுறாங்க. அந்த பெண்டில் போகும்போதே பனிமலைகளையும் கீழே அமர்நாத் அடிவாரமாக இருக்கக்கூடிய அந்த பால்டால் பேஸ் கேம்பையும் பார்க்குறதுக்கு செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் அந்தறதுக்கு வருது. அப்படியே பராக்க பார்த்துட்டு குமேர் போர் நினைவு சின்னத்துக்கு நம்ம வரலாம். ஸோ இதை ஜோஜிலா வார் மெமோரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. 1948 லே லடாக் போகிறதுக்கு இந்தியாவுக்கு பாதையாக இருக்கிற ஜோஜிலா பாஸை பாகிஸ்தான் கிளர்ச்சி படைகள் பிடிச்சிட்டாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜோஜிலா பாஸ்க்கு போகிற வழியெல்லாம் கழுது பாதையாக தான் இருந்திருக்கு. ஜோஜிலா பாஸ்க்கு டேங்குகள் அதுக்கப்புறம் ஆயுதங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு போகிறதுக்காக நம்ம இராணுவத்தில் இருந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் படைப்பிரிவு தான் பாகுபலி படத்தில் வர்ற மாதிரி அதிரடியாக இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஜோஜிலா பாஸுக்கு பெரிய டேங்குகள் வர்ற அளவுக்கு ரோடு அகலப்படுத்தி ஆயுதங்களை கொண்டு வந்து பாகிஸ்தான்காரங்களை அடித்து விரட்டியிருக்காங்க. இந்த போரில் நம்ம ஆர்மிக்காரங்க முன்னாலே போ முன்னாலே அப்படிங்கிற மாதிரி தமிழ் கோஷத்தோட முன்னேறி இருக்காங்க. பாகிஸ்தான் பக்கிகளை பொழந்து தள்ளியிருக்காங்கன்னா உண்மைக்குமே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை நம்ம ஆர்மிக்காரங்க காமிச்சிருக்காங்க. ஸோ கிரேட் சல்யூட்டை வச்சுக்கலாம். அதோட நினைவாக தான் இன்னமும் இந்த
இந்த ஜோஜிலா வார் மெமோரியல் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டில் முன்னாலே போ முன்னாலே அப்படிங்கிற ஸ்லோகனோட தங்கவேலு மெமோரியல் அப்படின்னு ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பம்ப் நமக்குள்ளேயே கிரியேட் ஆகும் அப்படி இருக்கும். ஸோ இந்த டீம் லீட் பண்ண தலைவன் தங்கவேலு உண்மைக்குமே வேற லெவல் தான். அங்கிருந்து கிளம்பி அமர்நாத் போகிறதுக்காக நீல்கிராத் அப்படிங்கிற ஹெலிபேடுக்கு வந்தாச்சு. நைட்டு ஹெலிபேட் பக்கத்துலேயே நார்மலான குளிரில் டென்ட்டில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே சவகாசமாக ரெடி ஆகிட்டு இருந்தோம். காலையில் 9 மணி ஸ்லாட்டுக்கு 7 மணிக்கே வந்து ஹெலிபேடில் நின்னாச்சு. அங்கேயே பயோமெட்ரிக்கில் செக் பண்ணிவிட்டு RFID தர்றாங்க, அதை வாங்கி மாட்டிக்கிட்டு வரிசையிலையும் நின்றோம். நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணியிருந்த ஹெலிகாப்டர் டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் போட்டுட்டு மணிக்கணக்காக வெயிட் பண்ணி தான் இந்த ஹெலிகாப்டரில் ஏறணும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அமர்நாத் யாத்திரைக்கோ ஹெலிகாப்டருக்கோ இந்த வருஷம் அவ்வளோ கூட்டம் இல்லைங்கிறது தான். அதனால் சில மணி நேரங்கள் மட்டும் வெயிட் பண்ணுறதுமே போர்டிங் போட்டு கொடுத்துட்டாங்க. நாமளும் அப்படியே அந்த ஒய்யாரமாக ஹெலிகாப்டரில் ஏறி காஷ்மீரத்தோட மலை இடுக்குகளை பறந்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு அமர்நாத் அப்பர் ஹெலிபேட் இருக்கக்கூடிய பஞ்சதரணி அப்படிங்கிற இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம். ஹெலிகாப்டரில் போகும்போது அப்படியே ஜெர்க் ஆகுறது, ரவுண்ட் அடித்து திரும்புறதுன்னு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு தான். வழியெல்லாம் நடக்கக்கூடிய பாதசாரி யாத்ரீகர்கள், குதிரை எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணோன்னா 15 நிமிஷத்தில் பஞ்சதரணி அப்படிங்கிற இடம் வருது. 5 நதிகள் ஒன்று சேர்ற இடம் அப்படிங்கிறதுனால இதுக்கு பஞ்சதரணி அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த இடம் மலை முகடுகளுக்கு மத்தியில் சில ஏக்கர் சமதளமாக இருக்கிறதுனால இங்கே ஹெலிபேட் அமைச்சு வச்சுருக்காங்க. இது தவிர யாத்ரீகர்கள் தங்குறதுக்கு டென்ட் எல்லாம் அமைச்சிருக்காங்க. பஞ்சதரணி ஹெலிபேட்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரம் நடந்தோ இல்லைனா குதிரையிலையோ போனோன்னா தான் அமர்நாத் குகை கோவில் வருது. அதுவும் மத்தியானம் 2 மணிக்கு மேலே பஞ்சதரணியிலேருந்து மேலே மலையேறதுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க, முழுசாக கண்காணிக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தான் பஞ்சதரணியில் கேட் திறந்து மலையேறதுக்காகவும் அனுமதியும் கொடுக்குறாங்க. நம்ம குரூப்பில் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஹெலிபேட் வந்து இறங்கினதுமே மலையேறி சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. மீதி பேர் என்ன பண்ணாங்க, பஞ்சதரணி டென்ட்ல தங்க தான் செஞ்சோம். இங்கே அமர்நாத் வழிபாதையில் நிறைய இடத்துல லங்கர்னு சொல்கிற அன்னதான கூடங்கள் அமைச்சு ஃப்ரீயாக ஃபுட்டும் தராங்க. நல்லா சாப்பிட்டுட்டு டென்ட்டில் நம்ம தூங்கிக்கலாம். குளிரோட குளிராக எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு மலையேறதுக்கும் ஆரம்பித்தோம். குதிரை பல்லக்கில் இதெல்லாம் போகிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே கவுண்டர் வச்சுட்டு டோக்கன் எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே காசை கட்டிட்டு நம்ம டோக்கன் வாங்கிட்டு குதிரைக்காரங்களை கூப்பிட்டு போகலாம். அப்படியே கிளம்பி மலைப்பாதைகளில் சிந்த் அப்படிங்கிற நதிக்கரையோரமாக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடந்தோன்னா என்ன ஆகும், இல்லை என்ன ஆகும்னு கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க, டயர்டு தான் ஆகும். அப்படியே டயர்டோட டயர்டாக சங்கம் டாப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர முடிஞ்சுது. சிந்த் நதி மேலே மூடி இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கட்டி இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. 12,000 அடி உசரத்தில் இருக்கிறதுனால மரம் எல்லாம் அப்படியே மொட்டைப்பாறையாக நிற்கிற மலைகள்னு வேறு லெவலில் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடச்சிது. பார்த்துக்கிட்டே சலிக்காமல் நடந்தோன்னாதான் அமர்நாத் குகை கோவிலை கண்ணில் பார்க்க முடியும். பக்கத்தில் வர வர அவ்வளோ ஒரு பரவசமான ஃபீல் மனசுக்குள்ளே உருவாகுது. அமர்நாத் குகை கோவில் 500,000 வருஷமாக ஈசன் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோவில், 1,000 ஆண்டுகள் பழமையானதோ காஷ்மீர் வரலாற்று நூலாக இருக்கக்கூடிய ராஜதரங்கினி அமர்நாத் குகை கோவிலை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லுது. பார்வதி தேவிக்கு அமர ரகசியத்தை இங்கே வச்சு தான் சிவபெருமான் சொன்னாராம். அதனால் இந்த இடம் அழியாத அமரத்துவம் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லியும் கருதப்படுது. உருவமாகவோ அருவமாகவோ இருக்கிறதுனால பனிலிங்கமாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்குறாரு பாருங்க அந்த அமர்நாத் பெருமான், வேறு லெவல் தான். இயற்கையாக உருவான இவ்வளோ பெரிய அமர்நாத் குகையை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அமர்நாத் குகை கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாவும் திகழ்ந்துட்டு இருக்குங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கணும். பார்வதி தேவியோட தொண்டை பகுதி விழுந்த இடமாக இது கருதப்படுது. மகாமாயா சக்தி பீடம் அப்படின்னு சொல்லப்படுற இடம்தான் இது. இப்படி அம்மையப்பனாக காட்சி தரக்கூடிய அமர்நாத் குகை கோவிலுக்கு வர்றது நம்மளுடைய வாழ்நாள் பாக்கியம்னு சொன்னால் அதுவும் மிகையாகாது. நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதமாக தரக்கூடிய வெள்ளிக்காசையும் வாங்கிட்டு நம்மளால் வர முடியும். மறக்காமல் அங்கே இருக்கக்கூடிய ஜோடி புறாக்களையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும். பார்வதி தேவிக்கு சிவபெருமான் அமர ரகசியத்தை சொன்னப்போ ஜோடி புறாக்கள் கேட்டுருச்சான். அதனால தான் எவ்வளோ மைனஸ் குளிர் வந்தாலும் இந்த குகையில் ஜோடி புறாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தரிசனம் பண்ணிட்டு போன அந்த ஸ்டைல்லையே பக்குவமாக இறங்கி வந்தோன்னா ஹெலிபேட் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி போர்டிங் போட்டுட்டு ஹெலிகாப்டர் பிடிச்சிட்டு கீழே வந்துடணும்.
இங்கே வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே நடக்காது, அது இஷ்டத்துக்கு தான் நடக்கும்ட்டு ஏற்கனவே சொன்னதையும் மனசில் வந்துடும். நாமளும் பொறுமையாக இல்லை இல்லை ரொம்ப பொறுமையாக இறங்கி வரணும். மலையில் இருந்து இறங்கி நம்ம வண்டியை பிடிச்சிட்டு கிளம்பி ஸ்ரீநகர் வந்துட்டு ஸ்டே பண்ணியாச்சு. என்ன டயர்டு, செம்மையாக ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டோன்னா டயர்டெல்லாம் போயிடும். அடுத்த நாள் கண்டினியூஸாக நமக்கு ட்ராவலிங் தான். ஸோ நாள் முழுக்க மலைப்பாதைகளில் ட்ராவல் பண்ணி கீழே இறங்கி கட்ரா அப்படிங்கிற இடத்துக்கு மறுபடியும் வந்தாச்சு. அமர்நாத் மலையிலிருந்து இறங்கி வந்ததுமே செம்ம டயர்டில் தூங்க வேண்டியதாக போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ரெடியாகி சங்கராச்சாரிய மலை, ஜேஷ்டாதேவி கோவில், தால் ஏரி, லால் சௌக்னு ஸ்ரீநகரில் செம்ம ரவுண்ட் அடித்தாச்சு. 1100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம கேரளாவிலிருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு ட்ராவல் பண்ண ஆதிசங்கரர் கட்டின பிரம்மாண்டமான சிவன் கோவில் தான் நம்ம சங்கராச்சாரிய மலைக்கோவில். காஷ்மீரில் பலவிதமான படையெடுப்புகளை தாண்டியும் இந்த கோவில் கம்பீரமாக இருக்குது. இந்த மலையோ மிலிட்டரி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மலை மேலே போகிற வண்டியில் தால் ஏரியையும் ஸ்ரீநகர் சிட்டியையும் வேடிக்கை பார்த்துட்டே போனோன்னா சங்கராச்சாரியா கோவிலுக்கு வரலாம். கிட்டத்தட்ட 300 படிகள் ஏறி பிரம்மாண்ட கற்கோவிலை தரிசனம் பண்ணுறது தான் செம்மையான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அப்படியே ஜெயஷ்டாதேவி கோவில் போயிட்டு அவங்களையும் கும்பிட்டுட்டு தால் ஏரிக்கும் வந்தாச்சு. 7 கிலோமீட்டர் நீளமோ 2 கிலோமீட்டர் அகலமான ஒரு பெரிய ஏரி தான் இந்த தால் ஏரி. ரொம்ப பழமையான ஏரியாக இருந்தாலும் கூட பிரிட்டிஷ் காலத்தில் தான் இங்கே போட் ஹவுஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக மிதக்கிற அலங்கார படகுகள் அந்த ஏரியில் சுற்றி வர்றது பார்க்குறக்கு செம்ம ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்குது. இந்த போட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷிகாரா ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியான தால் ஏரியில் பொறுமையாக 3 மணி நேரம் போட்டிங் வந்துட்டு நம்ம ரைடு போகலாம். போற வழியில் இருக்கக்கூடிய மிதக்கிற மார்க்கெட், போட்லயே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ், இதெல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு ஷிகாராவில் இருந்துக்கிட்டே ஒரு காஷ்மீர் காவை நம்ம சாப்பிட்லாம். அப்படியே அந்த பொன் மாலை பொழுதில் ஷிகாரா போட்டில் ஆசத்தீர ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வரலாம். கிளம்பி வந்தோன்னா லால் சௌக்கு. இது ஒரு செம்மையான பர்ச்சேசிங் ஏரியான்னு சொல்லலாம். அந்த காஷ்மீர் ஷால், சாஃப்ரான், ஜெர்கின் கிளாத்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி நமக்கு எந்த வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிக்கலாம். அதுவும் நம்மளோட பொறுப்பு தான். என்ன நான் சொல்கிறது, நம்ம வண்டியை பிடிச்சிட்டு கிளம்பி ஸ்ரீநகர் வந்துட்டு ஸ்டே பண்ணியாச்சு. என்ன டயர்டு, செம்மையாக ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டோன்னா டயர்டெல்லாம் போயிடும். அடுத்த நாள் கண்டினியூஸாக நமக்கு ட்ராவலிங் தான். ஸோ நாள் முழுக்க மலைப்பாதைகளில் ட்ராவல் பண்ணி கீழே இறங்கி கட்ரா அப்படிங்கிற இடத்துக்கு மறுபடியும் வந்தாச்சு. கட்ரால ஒரு நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் சிவகோரி குகை கோவில் பயணம். கட்ராவிலேருந்து 3 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி ரியாசி அப்படிங்கிற ஊர் வழியாக சிவகோரி அடிவாரத்துக்கு வந்து சேர முடிஞ்சுது. 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து இல்லைனா குதிரையிலையோ மலையேற முடியும். மலையில் ஏறி வந்தோன்னா செம்மையாக பிரம்மாண்டமான சிவகோரி குகை இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 100 அடி தூரம் இண்டு இடுக்கெல்லாம் நுழைஞ்சி உள்ளே போனோம்னா சுயம்பு வடிவமாக சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. அவரையும் மனசார கும்பிட்டுட்டு வரலாம். 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் வந்துட்டு போன இடம்தான் இது. இந்த சிவகோரி குகை கோவில் நிச்சயமா மறக்க முடியாத ஒரு இடமா இருக்கும். நீங்களும் போறப்போ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தரிசனம் முடிச்சு கிளம்பிட்டு வண்டி ஏறணும்னா 3 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணோம்னா கட்ரா நகரத்துக்கு வந்துட்டோம்னா அங்க ரெஸ்ட் தான். அப்புறம் என்ன, அடுத்த நாள் கிளம்பி வைஷ்ணோ தேவி மலை யாத்திரை தான். வைஷ்ணோ தேவி மலை பார்த்தீங்கன்னா கட்ரா நகரத்தில் முக்கியமான ஒரு இடமா இருந்துட்டுருக்கு. இங்கே இருக்கக்கூடிய வைஷ்ணோ தேவி, லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதின்னு 3 சக்திகளின் வடிவமாக சுயம்பு வடிவமாக இருக்காங்க. பகவான் விஷ்ணு கல்கி அவதாரத்தில் வைஷ்ணோ தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் திரிகூட மலையில் வைஷ்ணோ தேவி தவக்கோலத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. தன்னை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே பைரவ்நாத்தையும் பார்த்து தரிசனம் பண்ணாதான் வைஷ்ணோ தேவி யாத்திரை நிறைவடையும் அப்படின்னு சொல்லி வரமும் கொடுத்திருக்காங்க. இந்த குகை கோவிலில் சுயம்புவா வாரி வாரி வரம் வழங்கக்கூடிய கையோட வைஷ்ணோ தேவி அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னும், இங்கே வந்தால் கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்தியாவில் திருப்பதிக்கு அடுத்ததாக ஒவ்வொரு வருஷமும் 2 கோடி மக்கள் படையெடுத்து வர்ற ஒரு புனித தலமாக இந்த வைஷ்ணோ தேவி கோவில் இருக்குது. இப்படிப்பட்ட வைஷ்ணோ தேவி மலை யாத்திரைக்கு வர்றவங்க ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னா அடிவாரத்தில் பதிவு பண்ணிவிட்டு RFID வாங்கிட்டு 14 கிலோமீட்டர் தூரம் மலை ஏறி தான் சாமி கும்பிடணும். ரோடு ஷெட்னு கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் தூரமும் நல்லபடியாக பாதை அமைச்சு வச்சுருக்காங்க. ஜெய் மாதாதி அப்படிங்கிற அந்த கோஷத்தோட 1000கணக்கான மக்களில் நம்மளும் ஒருத்தராக போயிட்டு வைஷ்ணோ தேவியை கும்பிட்டுட்டு வரலாம்.
கீழே வந்து டயர்டு தீர்ற வரைக்கும் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடடே ஜம்மு நகரத்தில் இருக்கிற திருப்பதி பாலாஜி கோவில், ரகுநாத் கோவில், பேவ் மாகாளி கோவில் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கலாய்ப்பு வரும். அப்புறம் என்ன, அடுத்த நாளும் கிளம்பி ஜம்மு டூர் சுற்றியாச்சு. கொளுத்தர வெயில்ல போதும் போதுங்கிற அளவுக்கு 16 நாளைக்கு ஒரு பெரிய டூராக இது அமைஞ்சது. முழுசாக எல்லாத்தையுமே சந்தோஷமாக பார்த்தாச்சு. இந்த டூரில் முக்கியமாக டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிலே ஆச்சு. சாப்பாட்டில் சில பல குறைகளெல்லாம் இருந்துச்சு, ஆனாலும் நம்ம குரூப்பில் வந்த எல்லா நண்பர்களுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நம்ம தமிழஞ்சல் குழுவினர் மூலமாக நம்மளும் சொல்லிக்கலாம். நம்ம குரூப் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தங்களுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதில் இந்த ட்ரிப்போட நிறை குறைகள் பற்றியெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமர்நாத் வைஷ்ணோ தேவி யாத்திரையை முடித்த யாத்ரீகர்கள் எல்லாத்துக்கும் அமர்நாத் பக்த சிரோன்மணின்னு சொல்லிட்டு விருது ஒன்று கொடுத்தோம். இந்த டூரில் நம்ம ஊர் சவுத் இண்டியன் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்ததுனால நம்ம குக்கு நாராயணன் அண்ணா எல்லாத்துக்குமே ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பரிமாறினார். அதனால் நிறைய நாள் இட்லி பூரி பொங்கல் சாப்பாடு சாம்பார் ரசம்னு சாப்பிட முடிஞ்சது. ஒரு சில நாள் டைம் இல்லாததுனால ஹோட்டல் சாப்பாடுலேயும் நேரத்தை ஓட்ட வேண்டியதாக போயிடுச்சு. அமர்நாத் வைஷ்ணோ தேவி யாத்திரா பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நண்பர்களுடைய கைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு, கால் பண்ணி விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன்.